வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். கல்கி எழுதின சிவகாமியின் சபதத்தை நாவல் ரிவ்யூ சேனல்ல நாம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். பார்ட் ஒன் வீடியோல சிவகாமியின் சபதத்துடைய மைய கரு என்ன, அதுல உள்ள மெயின் கேரக்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத நாம வந்து முழுமையா பார்த்தோம். இந்த பார்ட் டூ வீடியோல சிவகாமியின் சபதத்துடைய முதல் பாகமா பரஞ்சோதியின் யாத்திரை, அதை பத்தி நாம வந்து பார்க்கலாம். கதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, திருநாவுக்கரசருடைய தாள் பணிஞ்சு இறை தொண்டாட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு வாலிபன் வந்து காஞ்சியை நோக்கி வரான். அவன் கூடவே வழித்துணையா அதே காஞ்சி நகருக்கு போகிற நாகநந்தியும் பயணிக்கிறார். இந்த நாகநந்தி யாரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் போன வீடியோல நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். ஆனாலும் நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரேன். நாகநந்தி வந்து புலிகேசியுடைய இரட்டை சகோதரன். இந்த கதையுடைய ஒரு மெயினான வில்லனும் அவனா. இவ வந்து ஒரு புத்த மத துறவி. கல்கி வந்து இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த எழுத்துக்கள்லயே ஒரு வில்லத்தனம் தெரியும். அதாவது என்னன்னா, இந்த நாகநந்தி வந்து விஷ முறிவு மூலிகைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுடைய உடல்ல இருந்து அந்த தெரிக்கிற அந்த வியர்வை வாசத்துக்கே நாகங்கள் வந்து பயந்து ஓடும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லத்தனத்தோடய எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகநந்தி வந்து புத்த மத துறவியினால காஞ்சி கோட்டைக்குள்ள ஈஸியா நுழைகிறாரு. கூடவே வந்த பரஞ்சோதியும் நாகநந்தியோடைய தயவுனால நுழைஞ்சிடுறாரு. கோட்டைக்குள்ளால ரெண்டு பேருமே அவங்கவுங்க வழியில போயிடுறாங்க. அரண்மனையில அரசர் மகேந்திரவர்மன் எழுதின மத்த விலாசம் அப்படிங்கிற நாடகத்தை அழகா நடன வடிவுல அரசர் முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் ஆடுறாங்க இந்த கதையுடைய நாயகியான சிவகாமி. கல்கி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ற விதத்திலேயே அவளுடைய பேரழகு தோற்றம் நம்ம கண் முன்னாடி நிழலாடும் அப்படி வர்ணிச்சு எழுதியிருப்பாரு கல்கி. நடனத்துடைய நடுவுலேயே அரசருக்கு ஒரு தகவல் வருது. அரசர் சோ அதனால அரசர் வந்து பாதியிலே கிளம்பி போயிடுறாரு. நாடகமும் தடபடுது. சிவகாமியும் அவளுடைய அப்பாவுமான ஆயனார் வீட்டுக்கு திரும்புறப்ப ஒரு மதம் பிடிச்ச யானை ரெண்டு பேரையும் நோக்கி பிளிரிட்டு வருது. தக்க நேரத்துல அந்த வழியா வந்த பரஞ்சோதி அவன் கையில உள்ள வேலை யானையோடைய கண்ணுல எரிஞ்சி சிற்பியையும் சிவகாமியையும் காப்பாத்துறார். காப்பாத்தின அன்னைக்கு ராத்திரி பரஞ்சோதி வந்து கைது செய்யப்படுறான். மகேந்திரவர்மன் இவனை கைது பண்ண சொன்ன ஒரே காரணம் இவனுடைய வீரத்தை பாராட்டுறதுக்காக தான். ஏன்னா மகேந்திரவர்மனுடைய தலைமை சிற்பிய இவன் வந்து காப்பாத்திருக்கான். ஆனா பரஞ்சோதி சிறையில இருந்து அதே அந்த வழித்துணை அவன் தள்ள நாகநந்தி அவன் வந்து பரஞ்சோதியை சந்திக்கிறான். அதே நாகநந்தி மூலமா அங்க இருந்து தப்பிச்சு ஆயனாருடைய வீட்டுக்கு வரலாம். கலைகள் மேல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால ஆயனார் கிட்ட பரஞ்சோதி வந்து மாணவராகவே வந்து சேரலாம். இந்த ஆயனாருக்கு ஒரு ஆசை என்னன்னா, சாளுக்கிய தேசத்துக்கு உட்பட்ட அஜந்தா குகைகள்ல பூசக்கூடிய வண்ணங்களுடைய ரகசியத்தை தெரியணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க வந்து அந்த அஜந்தா குகைகள்ல போனீங்கன்னா அந்த ஓவியங்கள் மேல இருக்கக்கூடிய வண்ணம் வந்து இன்னும் அழியாம அப்படியே இருக்கும். சோ அந்த ரகசியம் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு ஆயனாருக்கு ரொம்ப நாள ஆசை. சோ ஆயனார் என்ன பண்றாருன்னா, சாளுக்கிய தேச துறவியான நாகநந்தி கிட்ட உதவி கேட்கிறான். நாகநந்தி தான் புலிகேசியோடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நாகநந்தி ஆயனார்கிட்ட உதவி பண்றதா வாக்குறுதி கொடுத்து பரஞ்சோதிய தான் கொடுக்கிற ஒரு ஓலையை கொண்டு போய் விந்திய மலையில உள்ள ஒரு புத்தமட துறவி கிட்ட கொடுத்தா அவர் மூலம் அந்த வண்ணங்களுடைய ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் ஆயனார் வீட்டுக்கு வர்றாங்க மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும். நாகநந்தியும் பரஞ்சோதியும் அவர் வீட்டுல இருந்த ஒரு புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் மகேந்திரவர்மனுடைய கழுகு பார்வையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கல. மகேந்திரவர்மன் பாத்துடுறாரு. ஆனா அவர் பெருசா அதை கண்டுக்காம ஆயனார்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அஜந்தா வண்ணங்கள் ரகசியத்தை அவர் அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. மகேந்திரவர்மன் சந்தோஷமா தலை சச்சு பயணத்துக்கு தேவையான ஒரு குதிரையையும் வழியில எந்த இடைஞ்சலும் இல்லாம தங்குறதுக்கு பல்லவ முத்திரை பதிச்ச ஒரு இலச்சியையும் தர்றதா சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஒளிஞ்சிருந்த பரஞ்சோதியும் நாகநந்தியும் அவரு கண்டுக்காம அப்படியே போயிடுறாரு. சோ இப்ப இந்த ஓலையோடையும் பல்லவ இலச்சியோடையும் பரஞ்சோதி வந்து யாத்திரை புறப்படுறான். பரஞ்சோதி அப்படி பயணிக்கும் போது வஜ்ரபாகு அப்படிங்கிற ஒரு சாளுக்கிய காவலாளிய வந்து சந்திக்கிறான். அவனுக்கு தமிழும் கன்னடமும் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பயணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ராத்திரியில ஒரு விடுதியில தங்குறாங்க.
அப்போ வஜ்ரபாகு பரஞ்சோதியுடைய ஓலையை எரிச்சு ஒரு புது ஓலை ஒன்ன வஜ்ரபாகு கையினால எழுதி அதை வந்து பரஞ்சோதியோட இடையில சொருகிறான். அடுத்த நாள் ரெண்டு பேருமே தனித்தனியா பயணிக்கிறாங்க. பரஞ்சோதி எதிர்பட்டு வர்ற புலிகேசியோடைய படையினால கைது செய்யப்பட்டு புலிகேசி முன்னாடி கொண்டு போறாங்க. புலிகேசியோடைய படைய விவரிக்கக்கூடிய காட்சி வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பத்தரும். 500,000 வீரர்கள் 15,000 யானைன்னு கற்பனை பண்ணும் போதே நமக்கு வந்து தலை சுத்தம். புலிகேசி ஓலைய வாங்கி பாக்குறான். பரஞ்சோதி கையில உள்ளது வஜ்ரபாகு எழுதின ஓலை. அந்த ஓலையில அஜந்தா மை பற்றின விஷயம்தான் இருக்கு. சரி, இப்ப நமக்கு ஒண்ணு தோணலாம், அப்ப நாகநந்தி கொடுத்ததும் அதே ஓலை தானே, அப்புறம் ஏன் வஜ்ரபாகு வந்து அந்த ஓலையை எரிச்சான்? இந்த இடம் வந்து ஒரு அருமையான ஒரு ட்விஸ்ட். அதாவது வஜ்ரபாகு எரிச்ச ஓலையில நாகநந்தி என்ன புலிகேசிக்கு என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலா புத்த மத துறவிக்கு எழுதினது கிடையாது, புலிகேசிக்கு எழுதினது. அதுல காஞ்சி நகரத்தை எப்படி தாக்கணும், அங்க சாளுக்கிய பேரரசை எப்போ எந்த தருணத்துல நிறுவலாம் அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு கிளியர் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஸோ இதை பார்த்த வஜ்ரபாகு தான் அந்த ஓலையை வந்து எரிச்சிருவோம். ஸோ இப்போ இவ்வளவு தூரம் நமக்கு வாசிச்சுட்டு வரும்போது நமக்கு உண்மையிலே தோணும், இந்த வஜ்ரபாகு யாரு? நிஜமாகவே இவன் வந்து சாளுக்கிய தேசத்துல உள்ள ஒற்றனா, இல்ல மகேந்திரவர்மன் அனுப்புன ஆளா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு சந்தேகம் வரும். இதே வஜ்ரபாகு பரஞ்சோதி கைது பண்ணி நிக்கிற புலிகேசியோட சபைக்கு வர்றான். புலிகேசிக்கு தமிழ் ஓரளவு தான் தெரியும், வஜ்ரபாகுக்கு தமிழ் கன்னடம் ரெண்டுமே தெரியும், பரஞ்சோதிக்கு வெறும் தமிழ் மட்டும்தான் தெரியும். ஒரு டிரான்ஸ்லேட்டரா உதவி புரியறான். கடைசியா புலிகேசி, சரி பரஞ்சோதி பரஞ்சோதியுடைய ஓலை வந்து நியாயம் அப்படின்னு பட்டு சில வீரர்கள் துணையோட அவனை வந்து பிரயாணப்பட அனுமதிக்கிறான். சபை வந்து அதோட கலைஞ்சு போகுது. வஜ்ரபாகு பரஞ்சோதி காதல இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சாளுக்கிய வீரர்கள் சூழ பரஞ்சோதி மறுபடியும் பிரயாணம் பண்றான். அவங்க அப்படி கிளம்பி போன அந்த ராத்திரியில பரஞ்சோதியும் வீரர்களும் ஒரு சத்திரத்துல தங்குறாங்க. வெளியே ஒரு கிழவன் சத்திர காவலாளியா இருக்கான். நடு ராத்திரி வேளையில கிழவன் பரஞ்சோதிய சமிச்சையால எழுப்பி இங்க இருந்து நாம கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்றான். அந்த சமிச்சைய பார்த்ததும் பரஞ்சோதிக்கு புரிஞ்சிடுது, கிழவன் வேஷத்துல உள்ளது வஜ்ரபாகு தான் அப்படின்னு சொல்லி. வஜ்ரபாகு பரஞ்சோதி கிட்ட, இந்த வீரர்கள் வந்து உன்னைய புத்த மடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க, நாகார்ஜுனா மலை மேல கொண்டு போய் உன்னைய கொன்னு போட்டுருவாங்க, சோ அதனால வா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லி அவங்க வந்து எதிர்த்து வந்த அந்த வீரர்கள் எல்லாரையுமே இவங்க ரெண்டு பேரும் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் கொன்னு பல்லவர்களுடைய பாசறையை நோக்கி புறப்படுறாங்க. பரஞ்சோதிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன அப்படின்னா, தன்னை காப்பாத்துறதுக்காக மகேந்திரவர்மன் இப்படி ஒரு ஒற்றனை நியமிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாரு மாமன்னர் மகேந்திரவர்மன் நினைச்சிட்டு. வஜ்ரபாகு கிட்ட அவங்க வந்து அப்படி பல்லவ பாசறையை நோக்கி போற வழியிலேயே வஜ்ரபாகு கிட்ட நிறைய மகேந்திரவர்மன் பத்தி நிறைய பெருமையாகவும் பல்லவ இராணுவத்தை பத்தி நிறைய பெருமையாகவும் சொல்லிட்டே வர்றாரு. அதே மாதிரியே சொல்றாரு, நான் வந்து ஒரு நாள் இந்த கோட்டைக்கு சேனாதிபதி ஆகணும்னு சொல்லியும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதே மாதிரி வஜ்ரபாகு கிட்ட எப்படியாவது அரசர்கிட்டையும் சேனாதிபதி கிட்டையும் பேசி தன்னை வந்து எப்படியாவது படையில் பல்லவ படையில சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு அந்த பிரயாணம் வந்து அப்படியே போறாங்க. அதே மாதிரி வஜ்ரபாகு கிட்ட அரசரை வந்து சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லியும் கேக்குறான். வஜ்ரபாகு, சரி நான் பாசறைக்குள்ளால போய் அரசரை சந்திச்சு உனக்கு அனுமதி வாங்கி தரேன், நீ அதுவரை பாசறைக்கு வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு பாசறைக்குள்ளால நுழையிறான். வஜ்ரபாகு பாசறைக்குள்ளால நுழைஞ்ச சில நேரத்திலேயே கேம்ப்ல பயங்கர சத்தம் ஆர்ப்பாட்டம். பாசறைக்கு வெளியே நின்ன பரஞ்சோதி வீரர்கள் சிலர்கிட்ட கேக்குறான் என்ன அப்படின்னு சொல்லி. அவங்க மாமன்னர் மகேந்திரவர்மன் பாசறைக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான் பரஞ்சோதி. அவன் கூட இவ்வளவு காலம் வஜ்ரபாகுவா வந்தது மாமன்னர் மகேந்திரவர்மனா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் அவனுக்கு தலையே சுத்திடுச்சு. இதோட முதலாவது பாகமான பரஞ்சோதி யாத்திரை முடியுது. அடுத்த வீடியோல அடுத்த பாகமான காஞ்சி முற்றுகைய நாம வந்து பார்க்கலாம். நன்றி. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.